வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குறள் 6வது பருவம் இந்த புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட குறள் தான். எத்தனாவது குறள் அப்படின்னு பார்த்தோம்னா 4வது குறள். சரிங்களா, இந்த புக்கில் இது 4வது குறள். எந்த அதிகாரத்திலிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஈகை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறள். சரிங்களா, குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்திழக்கும் வன்கணவர். மீண்டும் கூட ஒரு முறை சொல்றேன், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சொல்லா பார்த்தோம்னா நமக்கே பொருள் புரிஞ்சிடும் பாருங்க. ஈத்துவக்கும், ஈத்து உவக்கும் அப்படின்னு சொல்லுது. ஈத்து உவக்கும் அப்படின்னா என்ன பொருள், ஈத்து அப்படின்னா கொடுத்து, உவக்கும் அப்படின்னா மகிழும். சரிங்களா, அப்ப கொடுத்து மகிழும். சரிங்களா, ஈத்து உவக்கும் அப்படின்னா கொடுத்து மகிழும். இன்பம் அப்படின்னா இன்பம் தான். சரிங்களா, கொடுத்து மகிழும் இன்பம். அறியார்கள், அறியார்கள் அப்படின்னா என்ன பொருள், அறிய மாட்டார்களோ. சரிங்களா, அறிய மாட்டாரோ அப்படிங்கிற பொருள். கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ யாரு பாருங்க. தாமுடைமை, தாமுடைமைனா பொருளை தன்னிடத்திலேயே வைத்திருந்து. சரிங்களா, பொருளை தன்னிடத்திலேயே வைத்திருந்து. தாமுடைமை வைத்து இழக்கும், தன்னிடத்திலேயே வைத்திருந்து பின்னால் அதை இழக்கும் வன்கணவர். வன்கணவர்னா கொடியவர் அப்படின்றது பொருள். சரிங்களா, வன்கணவர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா கொடியவர்கள் அப்படின்றது பொருள். அப்போ கொடியவர்கள் எப்படிப்பட்டவர்களா, பொருளை தன்னிடத்திலேயே வைத்திருந்து இழந்து விடுபவர்களா கொடியவர்கள். அவர்கள் எதை அறிய மாட்டார்களா, பொருளை கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்கள். இப்போ மீண்டும் படிங்க, உங்களுக்கு பொருள் புரியும் பாருங்க. ஈர்த்து உவக்கும் இன்பம், கொடுத்து மகிழும் இன்பம், அறியார்கள் அறிய மாட்டார்களோ. தாமுடைமை பொருளை தன்னிடத்திலேயே வைத்திருந்து இழக்கும் வன்கணவர், அதாவது கொடியவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. குறளினுடைய பொருள் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும். என்னன்னா, கொடியவர்கள் பொருள்களை தன்னிடத்திலேயே வைத்திருந்து அதை ஒரு கட்டத்தில் இழந்து விடுவார்கள். அவர்களுக்கு எது தெரியாது அப்படின்னு கேட்டோம்னா, பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் கிடைக்கும் இன்பத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த குறள் சொல்லுது. இதற்கு அடுத்த குறள் என்ன அப்படிங்கிறத நாளைக்கான தினமொரு திருக்குறள் பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.